2023 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தயார் செய்ய முதற்கட்டமாக தொழிலதிபர்களோடு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனையை தொடங்கினார். 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என்பதால் அந்த ஆண்டின் பிப்ரவரி மாதத்தில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மட்டுமே தாக்கல் செய்யப்படும். எனவே அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் தாக்கல் செய்யப்படும் முழு நிதிநிலை அறிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் முதற்கட்டமாக நடைபெற்ற ஆலோசனையில் தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள் காணொலி மூலமாக பங்கேற்றனர். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இணையமைச்சர்கள் பங்கஜ் சௌத்ரி, பகவத் காரத், நிதித்துறை செயலர் சோமநாதன், தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதலில் உட்கட்டமைப்பு மற்றும் பருவநிலை மாற்றம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. செவ்வாய்க்கிழமை வேளாண்துறை, பங்குச்சந்தை, நிதி நிறுவனங்கள் தொடர்பாக ஆலோசனை நடைபெறவுள்ளது. வியாழக்கிழமையன்று ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொடர்பான அம்சங்கள், கல்வி, ஆராய்ச்சி, சுகாதாரம், நீர்வளம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க உள்ளனர். பட்ஜெட் தொடர்பான ஆலோசனை இந்த மாதம் 28 வரை தொடர்கிறது. அன்றைய தினம் தொழிற்சங்க தலைவர்கள், தொழிலாளர் நல அமைப்புகள், பொருளாதார வல்லுநர்களோடு நிதியமைச்சர் ஆலோசனை நடத்துவார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.